மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் ஜென்ம சனி முடியுது. ஒரு பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும்போது சனியினுடைய மாற்றத்தை ரொம்ப பெருசாக சொல்லலாம். ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 வருடமாக ஒரு சனியினுடைய ஒரு பாடுகள், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் பலவிதமான பிரச்சனைகள், தேக்க நிலை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நமக்கு இருந்துகிட்டு இருந்தது. இந்த வருஷத்தில் எல்லாமே நீங்க போகிறது. முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும், சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும். வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு காணப்படும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமாக கிடைக்கும். யாராவது ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மகர ராசியோ அல்லது மகர லக்னமோ அல்லது தை மாதம் மகர மாதம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம். வீடு மண்மனை வாகன அமைப்பு கண்டிப்பான முறையில் உண்டு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த கடக ராசி மற்றும் மகர ராசி இந்த வருஷத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெற்றோர்கள் வழியில் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த வருடத்தை பொறுத்த மட்டில் தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பெண்களுக்கு சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அரசியல் துறையினருக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய உச்சநிலையினை உங்களால் அடைய முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும். மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் மாற்றம் முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். மனசில் இருக்கக்கூடிய பயம் கவலையில் அவர்கள் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அருகும்புல் வாங்கி உங்கள் கையாலேயே மாலை கட்டி அதை விநாயகருக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் ஆனந்த ஜோதி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.